Hi, Vanakkam. Welcome back to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒரு சூப்பரான ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு எல்போ ஸ்லீவ்ஸ் லெந்துக்குள்ள ஒரு ப்ளவுஸ் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். இதுல ஒன்னு சொல்லணும், சாரியோட வந்து இந்த ப்ளவுஸ் தான், பட் பிளைனா இருந்தது. இதுக்கு என்ன கலர் கான்ட்ராஸ்டா கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு பார்த்து கொடுத்துருக்கேன். கோல்டும் கொடுக்கலாம், பட் ஆனா எனக்கு கோல்டா கொடுத்தா கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒர்க் தெரியாது அப்படின்றதுனால கொஞ்சம் பிங்க் ஷேடு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். க்ளோஸ்ல காமிக்கிறேன். ஸ்லீவ்ஸில் மட்டும் நல்ல ஒர்க்கு. ஓகே, பேக்கில் வந்து சும்மா சின்னதாக வந்து ஒர்க்கு கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி ஒர்க்கு தான். ரொம்ப நல்லா இருந்தது. கட்டான ஒர்க்கு கொடுத்துருக்கேன். அதே போல் நல்ல ஜர்தோசி ஒர்க்கு வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. பேக் நெக்கு, ஹை நெக்கு, ஹை நெக் டிசைன் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக வந்திருந்தது அவுட்புட்டு. ஓகேவா, இந்த டிசைன் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் யூஏஇயில் ஷார்ஜா, அஜ்மான், துபாய் மூணு இடத்துல இருந்தீங்கன்னா டேரெக்டாக கிளாஸ்க்கு வாங்க. நான் வீட்டில் வச்சு தான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஆரி ஒர்க் கிளாஸ் தான். பேசிக் உள்ளேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் உங்களுக்கு கோர்ஸில். ஓகேவா, கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் வந்து ஃபீஸ் டீட்டெயில், டைமிங்ஸ் அதெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க. வீக்கெண்டுக்கும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். வீக்லியும் கிளாஸ் எடுக்கிறேன். வீக்கெண்ட் வந்து ரெண்டு நாளுமே கிளாஸ் எடுக்கிறேன். ஈவினிங் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓகேன்னா டேரெக்டாக வாங்க கிளாஸ்க்கு, கற்றுக்கோங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி அப்புறம் வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான். கொஞ்சம் பிஸியாக ஷெட்யூல் போடுறதுனால தான் கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, வேற ஏதாவது, ரொம்ப நான் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணேன், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கமெண்ட்ஸுமே தெரியல எனக்கு. அதனால நான் டைரெக்டாக கமெண்ட்ஸில் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். சொல்கிற அளவுக்கு யாருக்கும் இல்லை. மோஸ்ட்லி கேட்குறதெல்லாம் என்னோட மெஷர்மெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா, நம்ம தனாஸ் பொட்டிக்கில் கம்யூனிட்டி போஸ்ட் கூட கொடுத்துருக்கேன். அதுக்கு அந்த லிங்க், அந்த வீடியோட லிங்க்காக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சேம் அதில் நான் எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த டிசைனை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ்ஸில் வந்து ட்ரேஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்லீவ் லென்த்து, சுற்றளவு எல்லாத்தையுமே ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்து பேட்டர்ன் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஒரு டிசைன் தான். இந்த டிசைனை வந்து சென்டராக வந்து இப்போ ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு கீழே வந்து நான் ஃப்ளோரில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ளோரில் வச்சு நீங்கள் பண்ணும்போது கீழே ஏதாவது ஒரு நோட் புக் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கார்பன் ஷீட்டு, கார்பன் ஷீட்டுமே வந்து கரெக்டாக சென்டராக மடித்து அதையுமே வந்து கரெக்டாக அந்த கீழே மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா சென்ட்ரு பாயிண்ட்டு, அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது சென்டராக இருக்கா என்ன அப்படிங்கிறது கிளியராக வந்து தெரியும். இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் பேப்பரை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பென்சிலில் வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ட்ரேஸ் எடுக்கணும். சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுனாலும் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ளவுஸோட ஸ்லீவ் அளவு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே நோட் பண்ணி வச்சுக்கிறணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். ஓகேவா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் எல்லா லைன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு லைன் மட்டும் கம்மியாக இருக்குது, போடாமல் விட்டுருக்கேன். அதை மட்டும் நான் போட்டுட்டு இப்போ வந்து எடுத்துடலாம் டோட்டலாக. இதே போல் ரெண்டு ஸ்லீவ்ஸ்க்குமே வந்து நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கிறணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ பாருங்கள் கிளியராக லைன்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ டிசைன் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து லைன்ஸ் வந்து நான் சுற்றிலும் போட போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த டிசைன் அளவுக்கு வேணும்னா கூட நீங்கள் அதோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் தேவைப்படுது அப்படின்றதுனால நான் சைடில் இந்த மாதிரி வந்து லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு இன்ச்சுக்குமே வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன்ஸாக வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ஸ்கேல்லே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் 7 நீடில் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் தான் டயாலஜியில் வந்து 753 ஷேடு. ஓகேவா, அது சில்க் த்ரெட், சாரி ஜரி த்ரெட்டு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் வந்து இந்த நம்ம போட்டிருக்க அந்த டிசைன் எல்லா அதில் அவுட்லைனுக்குமே வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க செயின்னு. இந்த மாதிரி போடும்போது தான் அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா,
இதே போல் எல்லா அவுட்லைன்ஸுக்குமே போட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப்பே இது தான் இந்த டிசைனில், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மேலேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து இதுக்கு வந்து நான் ஜர்தோசி தான் வந்து கொடுக்க போகிறேன். நம்பர் 10 இடில் வந்து எடுத்திருக்கேன். ஜர்தோசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிராஸாக ஒன்று கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஆப்போசிட் கிராஸாக வந்து நம்ம ஜர்தோசியை வந்து பிக் பண்ணி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜர்தோசியில் மெயினாக வந்து ஒரு போல் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இழுத்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே போல் பிசர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல ஷார்ப்பான சிசரில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த டிசைனுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு அரை பிறை தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டிசைனுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிங்க் கலர் கட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கிராஸை ரெண்டு ரெண்டாக வந்து கொடுத்துட்டு வரேன். சேம் நம்பர் 10 இடில் தான். நார்மல் சீவிங் த்ரெட்டு தான் இது. நான் மோஸ்ட்லி சீவிங் த்ரெட் வந்து எக்ஸாக்டாக ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த கலர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு மாதிரி காக்கி ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலர் தான், கோல்டன் கலர் மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஃப்ளாருக்கு சென்டரில் இருக்க அந்த பெட்டலுக்கு வந்து லோடிங் கொடுக்க போகிறோம். இங்கே ஜர்தோசி லோடிங் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து லோடிங்காக கீழே வந்து ஜர்தோசியை வந்து கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஜர்தோசியை கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே தனித்தனியாக வந்து கட் பண்ணிவிட்டு இடையில ஒரே ஒரு லாக் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுக்குமே நம்பர் 10 இடில் தான். ஜர்தோசி, கர்தானா, சுகர் பீட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்பர் 10 இடில் தான். செயின் ஸ்டிச்சுக்கு மட்டும்தான் நம்பர் 7 இடில் வந்து நான் சொல்லுவேன் எப்பயுமே, ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து வரலாம். நார்மல் நீடில் தான் நான் மோஸ்ட்லி இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணேன். இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறத பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது அழகாக லோடிங் வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாகவும் கிடைக்கும், ஓகேவா. ஆனால் ஒன்றே ஒன்று, ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் பிசிர் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. பிசிர் இருந்ததுன்னா உங்கள் த்ரெட்ல எல்லாம் மாட்டிக்கும், அதே போல் வேஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு ஒரு சில நேரம்லாம் அந்த த்ரெட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகும். அப்புறம் நம்ம வியர் பண்ணும்போதுமே அந்த மாதிரி பிசிரெல்லாம் இருந்ததுன்னா அதில் ஏதாவது சிக்குச்சுன்னா அப்படியே வேஸ்ட்டாக போயிடும், ஓகேவா. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடுமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டு வர வர நான் குட்டி ஜர்தூசி வந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்புறம் வர வர கொஞ்சம் குட்டி சைஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். அதனால தான் கொஞ்சம் நம்ம வந்து ஜர்தூசியை கட் பண்ணும்போது கொஞ்சம் இழுத்து விட்டு கட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது அதுக்காக தான் சொல்கிறேன். இதே இது நீங்கள் ஆரி நெடிலையுமே போடலாம். பட் நான் வந்து நார்மல் நெடிலில் நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றதுனால நான் நார்மல் நெடிலில் மட்டும் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். பிங்க் கலர் ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே தனித்தனியாக கொடுங்க. ஒரே ஜர்தோசி எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியாது, ஏன்னா பெட்டல் வந்து கொஞ்சம் பெருசு. அதனால் ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து ஒரு டைம் போட்டுட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஆஃப் வந்து தனியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து லாக் பண்ணிக்கிறணும், ஓகேங்களா. குட்டி குட்டியாக லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் நான் டபுள் த்ரெட்டு தான் வந்து போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு த்ரெட்டு தெரியுது அப்படின்னா சிங்கிள் த்ரெட்டு வந்து போட்டுக்கோங்க. நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது சிங்கிள் லேயரில் வந்து த்ரெட் எடுக்க சொல்லிட்டு தான், எப்போயுமே ஜர்தோசிக்கு லாக் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க பெட்டல்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் தானா, அப்புறம் கொஞ்சம் இடத்துல ஜர்தோசி, கொஞ்சம் இடத்துல வந்து நான் கோல்டு கலரு கட் தானா வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டிசைன் பார்த்து எங்கெங்கே என்னென்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்தது, அதனால் நான் நிறைய ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதை வந்து என்னால் காமிக்க முடியலை, ஓகேவா. இப்போ பாருங்கள், நான் ஆரி நீடியில் தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி பெட்டல்ஸ்க்கு கீழே அந்த ஒரு குட்டியாக ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கெல்லாமே வந்து நான் கோல்டன் கலர் தான் வந்து கொடுத்துருந்தேன். கோல்டன் கலர் கர்தானா தான் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சாச்சு. மோஸ்ட்லி கர்தானாவும் ஜர்தோசியும் தான் கொடுத்துருக்கேன். பிங்க் அண்டு கோல்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் சென்டரில் வந்து அந்த சென்டர் பெட்டல் வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு 3 ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலாக வீடியோவில் இல்லை, நான் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணேன். அப்புறம் இங்கே வந்து சைடில் வந்து சின்னதாக ஜர்தோசியும் நம்பர் 4 வந்து ஒரு கோல்டன் கலர் சீக்வன்ஸுமே வந்து போட்டு நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணேன். எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியான டிசைன் தான். என்ன ஒன்றே ஒன்றுன்னு நம்ம ட்ரேஸ் எடுக்கணும் கரெக்டாக அந்த டிசைனை, அதாவது டிசைனை ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணணும். நான் ட்ரா பண்ணுறதுமே லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன், அதுவுமே நான் மொபைல்லேருந்து தான் வந்து ட்ரா பண்ணி எடுத்தேன். அந்த டிசைனை ரொம்ப ஈஸி தான், அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாம். பின்ட்ரெஸ்ட்டில் இப்போ நிறைய டிசைன்ஸ் வருது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கோங்க. நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதில்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ எல்லாத்துக்குமே வந்து பிங்க் கலர் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம கோல்டன் கலர் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நகை நம்ம வந்து பிங்க் கலர் அவுட்லைனுமே வந்து கொடுக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி பிங்க் கலரில் சில்க் த்ரெட் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு நான் கோல்டன் கலரோட விட்டுடலான்னு பார்த்தேன், பட்டு அவ்வளோவா தெரியலை. அதனால தான் அகைன் நான் ஒரு பிங்க் கலர் லேயர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் போட்டேன். போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப டிசைன் வந்து இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. அப்புறம் கீழே பார்டர் ஒட்டுனாப்பில் இதில் என்னென்னா, நான் வந்து டிசைன் வந்து மேலே மட்டும் போதும் அப்படின்னு நினச்சேன், பட் அந்த பார்டர் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் டிசைன் பண்ணால் நான் ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த பார்டர் ஸ்டார்ட் ஆகிற டிசைன் இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கீழே வந்து திக்கான ஒரு ஜர்தூசி இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டு மேலே வந்து கர்தானா பீடு தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். பிங்க் கலர் சேம் அந்த கர்தானா பீடு, மூணு மூணு பீடாக வந்து கிராஸாக கொடுங்க. கரெக்டாக இருந்தது, அழகாகவும் இருந்தது. நார்மல் நீடியில் தான் போடுறேன், நம்பர் 10 நீடியில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் த்ரெட்டு தான், சீவிங் த்ரெட்டு தான். ஓகேவா, இந்த த்ரெட்டு வந்து ஸ்பேட் பாலி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. அருந்து போகாது, பிசிறு இல்லை ரொம்ப த்ரெட்டில் எல்லாம். நீங்கள் நார்மலாக ஆரி நெடியில் ஸ்டிச் பண்ணும்போதே நான் வந்து இந்த த்ரெட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து சீக்கிரம் அருந்து போகாது, அதே போல் ரொம்ப பிசுறாகவும் இருக்காது. ஒரு சில நேரம் வந்து பிசுறு தெரியும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த த்ரெட்டு. ஓகேவா, உஷா பாலி யூஸ் பண்ணேன், பட் அது நல்லா இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி பிசுறாகவே வந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் அதை வந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் அந்த ஸ்பேட் போலி அந்த த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம லோடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லோட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஜர்தூசி அவுட்டர் லைன் வந்து கொடுக்க போகிறோம். ரெண்டு சைடுமே வந்து கொடுக்க போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நார்மல் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். உங்கள் நீடிலுக்கு எவ்வளோ தூரத்துக்கு போதோ அந்த தூரத்துக்கு வந்து ஜர்தோசியை கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இழுத்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிங்கிள் லேயரில் தான் வந்து எடுத்திருக்கேன் த்ரெட்டு. பாருங்கள் இப்படி சிங்கிள் லேயரில் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அழகாக வரும். அந்த நம்ம லாக் பண்ணதே வந்து தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். நார்மலாக நம்ம ஆரி நீடியில் போடுறதை விட இந்த மாதிரி நார்மல் நீடியில் ஜர்தோசியெல்லாம் குட்டி குட்டியாக தைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அவுட்புட்டு நம்மளுக்கு. இதே போல் எல்லா அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லாஸ்ட் வரைக்கும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக கோர்த்துட்டு அந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க, நீட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு ஒர்க்கு. ஜர்தோசி ஒர்க் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஓகேவா, நார்மலாக நம்ம பீடை விட ஜர்தோசி ஒர்க்கு அப்படிங்க போகும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இப்போ பாருங்கள் நான் ஆரி நீடியில் வந்து போடுறேன். அதே போல் ப்ராக்டிஸ் வந்து ஆரி நீடியில் ஜர்தோசி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் நான் சொல்லுவேன். எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஓகேவா, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி வர்றதுக்கு, பட் தேங்க் காட் எனக்கு இப்போ வந்துருச்சு. அதே போல் நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் விடாமல், கண்டிப்பாக உங்களுக்குமே வரும். இப்போ ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஜர்தோசி லைன் கொடுத்ததுக்கப்புறம் சீக்வன்ஸ் லைன் வந்து கொடுக்க போகிறேன். சீக்வன்ஸ் வந்து நம்பர் 4 தான், கோல்டன் கலர் சீக்வன்ஸ் தான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து த்ரெட்டு போடும்போது ஒரு மாதிரி த்ரெட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ நான் அந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சரி ஜரி போட்டால் கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு நான் ஜரியில் வந்து யூஸ் பண்ணேன். இது ஆரி நீடியில் ஸ்டிச் பண்ணும்போது செயின் மாதிரி வருது, நார்மல் நீடியில் அப்படின்னு போடும்போது இந்த மாதிரி தான் வந்தது எனக்கு. நீங்கள் இதுவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா செயினாக வரும்போது இன்னுமே ரொம்ப எம்போஸ்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது, பட் நார்மல் நீடியில் தைக்கும்போது நல்லா இருந்தது பார்க்குறதுக்குமே. இப்போ நான் பாருங்கள் நான் வந்து ஆரி நீடியில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நான் ரெண்டுமே சொல்லியிருக்கேன், செயின் போடும்போது இனி அடுத்து வரும் உங்களுக்கு ஒர்க்கில். ஓகேவா, செயின்லேயுமே வந்து எப்படி நம்ம வந்து சீக்வன்ஸ் வந்து போடுறது அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து கீழே ஒரு லேயர் வந்து ஜர்தோசி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த டிசைனை வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து நார்மல் ஃப்ரீ ஹேண்டில் வந்து நான் போடுறேன், பட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இது வந்து என்ன மெஷர்மெண்ட்டுனா ஒரு 2-2 சென்டிமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். எஸ், 2-2 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதையுமே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க, சின்னதாக ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கொஞ்சம் அந்த
ட்ராப் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த டிசைன்ஸ்க்கு வந்து நான் வந்து ஜர்தோசி தான் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கிராஸாக கொடுத்துட்டு அதுக்கடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு மூணு ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நார்மல் நீடிலுமே சொல்லியிருக்கேன், பின்னாடி வரும். நான் ஆரி நீடில் நார்மல் நீடில் ரெண்டுமே வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கிராஸாக கொடுத்துக்கோங்க. ட்ராப் ஷேப்பு, ஐ ஷேப்பு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஜர்தோசி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தேன். கீழே இருக்க நம்ம பேடுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து நான் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணுன்றக்கா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவேன். ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸாக டிசைன் அடுத்து எடுக்கும்போது வந்து அது அவ்வளோ நீட்டாக கிடைக்கல, தனியாக தெரியும் ஜர்தோசி. பட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஜர்தோசி கொஞ்சம் கிராஸாக கொடுத்துட்டு அந்த மாதிரி கொடுக்கும்போது அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓகேவா, கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் தைக்கலைன்னா கூட நீங்கள் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு கிளாத் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. ஓகேவா, வந்ததுன்னா அதுக்கடுத்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நார்மல் நெடியில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒர்க்கெல்லாம் வந்து ஆரி நெடியில் விட நார்மல் நெடியில் ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. என்ன கொஞ்சம் பொறுமை வேணும் அவ்வளோதான். ஓகேவா, இதுக்கெல்லாம் வந்து நான் டபுள் லேயரில் தான் வந்து த்ரெட்டு போட்டிருக்கேன். மோஸ்ட்லி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து சிங்கிள் லேயரில் வந்து த்ரெட் போடுவேன், இல்லைனா டபுள் லேயரில் தான். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக பிசிறு இருந்தது அந்த ஜர்தோசியில், அதனால தான் வந்து அந்த த்ரெட்டெல்லாம் வந்து சிக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிக்கிறணும். அதுக்கு தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், ஜர்தோசி ஒர்க்கு அப்படிங்கும்போது. ஓகேவா, நல்ல காஸ்ட்லி ஒர்க்கு. ஓகே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இந்த மாதிரி கர்ச்சீஃபில் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்து கர்ச்சீஃப் தான் யூஸ் பண்ணுவேன். கர்ச்சீஃபில் தான் எல்லா இப்போ சின்ன சின்னதாக நம்ம எடுக்கிறோம், நார்மல் நீட்க்கு எடுக்கிறோம், இல்லை இந்த மாதிரி ஜர்தோசி கட் பண்ணி எடுக்கிறோன்னாவே நான் வந்து கர்ச்சீஃபில் தான் வந்து போட்டுப்பேன். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிக் பண்ணுறதுக்கு. ஏதாவது இந்த மாதிரி மூடி அதுலலாம் போட்டால் பிக் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது. ஓகேவா, அதனால் நான் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெட்டல்ஸ்க்கு இடையில் வந்து நம்ம கொடுக்க போகிற டிசைனு, சும்மா நம்ம வந்து நார்மலாக புட்டாஸ் வந்து கொடுப்போம் இல்லையா, ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து ஃபில்லிங்காக நம்ம அங்கங்கே கொடுப்போம் இல்லையா, அதே டிசைன் தான். சென்டராக ஒரே ஒரு சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கடுத்து சுற்றிலும் ஒரு 7 சுகர் பீட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து சின்ன சின்னதாக லாக் பண்ணிக்கலாம். ரெண்டு சுகர் பீட்ஸ்க்கு லாக் பண்ணால் கூட போதும் உங்களுக்கு, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே க்யூட்டான டிசைன். ஆக்சுவலாக நம்ம மோஸ்ட்லி எல்லாம் என்ன பண்ணுவோன்னா அங்கங்கே போடுறதுக்கு வந்து இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணுவோம். இது அதாவது சென்டராக வந்து சுகர் பீடுக்கு பதிலாக கூட நம்பர் 3 பீடு வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து சுற்றிலுமே சுகர் பீடு போடுவோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த டிசைனு. ஏன்னா வந்து நார்மலாக ஆரி எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெவி, அதாவது பெருசு பெருசாக போடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிசைன் பண்ணும்போது ப்ளவுஸோட ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப கச்சா முச்சான்னு இல்லாமல் ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இதே போல் எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கிறணும். ஓகேவா, எல்லா அந்த லீவ்ஸ் டிசைன் இருக்கு இல்லையா, இடையில எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே ஒரு சின்ன சின்னதாக கேப் இருந்த மாதிரி இருந்தது, ஸோ நான் அதுக்கு வந்து ஒரே ஒரு சுகர் பீடு வந்து போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சுகர் பீடாக வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, இதே டிசைன் தான் வந்து நான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் அப்புறம் வந்து பேக் நெக்குக்கும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த கர்தானா லோடிங் மட்டும் நான் எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு நம்மளோட அந்த சீக்வன்ஸும் இந்த லீஃப் பேட்டர்ன் டிசைன் வரதுலையே அந்த மாதிரி கொடி கொடியாக போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டிசைன் மட்டும்தான் நான் வந்து போட்டிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. எக்ஸ்ட்ரா நம்ம செயின் ஸ்டிச் மட்டும் நான் போட்டிருந்தேன், பிங்க் கலர்லேயும் கோல்டு கலர்லேயும். இப்போ பாருங்கள், அந்த சிங்கிள் பீட் லாக் வந்து நான் அதில் வந்து போடுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சென்டராக ஒரே ஒரு சுகர் பீடு, அதுக்கடுத்து ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரெண்டு பீடாக போடுறேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு பீடு மட்டும் போட்டுட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வேணும், கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஈஸியாக வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லைன்ஸு, ஸ்லீவில் இருக்கிற லைன்ஸு. ஸ்லீவில் இருக்கிற லைன்ஸ்க்கு வந்து ஒரு லைன் வந்து பிங்க் கலர் கட் தானாவும் ஒரு லைன் வந்து கோல்டன் கலர் கட் தானாவும் நான் கொடுத்தேன், மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த மாதிரி கர்தானாலாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா உங்களோட நீடில் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கர்தானா ஃபஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு தச்சுருங்க. தச்சுட்டு அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் கம்மு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது கர்தானா ஒர்க்குக்கெல்லாம் கம்மு யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கருக்குது, பீட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே கருத்துருது.
அதாவது நம்ம ஒர்க்கு போட்டு முடிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயுமே வந்து அது கருத்துரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்னுக்கெல்லாம் வந்து கம் யூஸ் பண்ணாதீங்க. சுகர் பீட்ஸ்க்கு கூட அவ்வளோ தெரியலை, பட்டு கர்தானா கம் யூஸ் பண்ணாதீங்க. நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணலை, ஓகேவா? அப்புறம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறது, அந்த ஸ்டிச்சடு ப்ளவுஸில் நீங்கள் ஒர்க் போட்டு காமிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சாரிங்க, ஸ்டிச்சடு ப்ளவுஸில் வந்து ஒர்க் போட்டால் அவ்வளோ நீட் ஃபினிஷ் கிடைக்காது. நான் மறுபடியும் ரிப்பீட்டடாக சொல்கிறது அதுதான். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லர்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி போடுங்க. சப்போஸ் உங்களால் டெய்லர்கிட்ட போக முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, என் நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ரெண்டு மூணு டைம் கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆரி இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து எப்படி நீங்கள் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரெண்டு ரெண்டு லைனுக்கு இடையில இருக்கிற அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு லைன் வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட்லேயும் இன்னொரு லைன் வந்து ஜரி த்ரெட்லேயுமே வந்து செயின் போட்டு அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஃபைவ் சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட் தான், இதுக்கு நான் வந்து லைன் போட்டுக்கல, பட் நீங்கள் லைன் போட்டுகிட்டே போடுங்க, அதுதான் கரெக்டாக நெஸ்மே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதே போல் என்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா, நான் ஒரு ஒரு அதாவது ஒரு மதிப்பாக ஒரு 9 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டேன்னா அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். சப்போஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் இத்தனை இன்ச்சுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம சீக்வன்ஸ் வந்து போடணும் அப்படின்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம லைன் லைனாக போட்டிருந்த அந்த கர்தனாவை சுற்றியுமே வந்து பிங்க் கலருக்கு சேம் பிங்க் கலர் சில்க் த்ரெட்டும் அதுக்கடுத்து கோல்டன் கலருக்கு கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டுமே வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீட்டாக கிடச்சிருந்தது. மெயினாக நம்ம அந்த சீக்வன்ஸ் ஒர்க்கு கொடுத்ததுனால சீக்வன்ஸுமே கிளிட்டரிங், அதே போல் நம்ம கர்தனாவுமே நல்லா கிளிட்டரிங். ஸோ ரொம்ப இந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு தெரிகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு சட்டிலாகவும் இருக்கும், அதே போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பீட் ஒர்க்கை விட இந்த மாதிரி கர்தானா ஜர்தோசி சீக்வன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரிச்சாக தெரியுது பார்க்குறதுக்கு, ஓகேவா? அதனால தான் நான் இந்த மாதிரி ஒர்க்கை வந்து இப்போ சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம் கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டில். அதுக்கடுத்து அந்த கேப் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த பிங்க் கலரில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட் ஆல்ரெடி, அந்த கேப் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து அங்கே சீக்வன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் பட் சேம் நம்ம அந்த ஃபைவ் சீக்வன்ஸ் தான் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஏன் அந்த த்ரீ சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன்னா அந்தளவுக்கு தான் கேப் இருக்காங்க, அதனால் நான் த்ரீ மட்டும் கொடுத்தேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செயின் போட்டுக்கலாம். அந்த சீக்வன்ஸு பிங்க் கலர் சீக்வன்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து இங்கே வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து சீக்வன்ஸ் நெக்ஸ்ட்டு செயின் சீக்வன்ஸ்னு மாற்றி மாற்றி வந்து போட்டுக்கிறணும். இப்போ பாருங்கள், நான் நார்மல் த்ரெட்லேயுமே வந்து செயின் ஸ்டிச் வந்து காமிச்சிருக்கேன் சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்ட்டு. இது நல்ல ஒரு பேபி பிங்க் ஷேடு தான், ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு லேயராக வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டு லேயராக எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும், ஏன்னா நம்ம ஆரி நீடியில் போடும்போது அந்த ரெண்டு லேயராக தான் வரும். அப்படி போடும்போது தான் நல்ல திக்காகவும் இருக்கும், செயின் வந்து நல்ல அழகாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு போடுங்க. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ நான் இப்படி பிடிச்சிட்டு போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி போடும்போது தான் செயின் வந்து கரெக்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் நார்மல் நீடியில் தைச்சாலும் சரி ஆரி நீடியில் தைச்சாலும் சரி ஃப்ரேமில் வந்து கரெக்டாக ஏற்றிக்கிறணும், அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். கிளாத் வந்து நல்ல டைட்டாக இருக்கணும் ஃப்ரேமில், அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த லூஸ் ஒர்க்கெல்லாம் கிடைக்காது, ஓகேவா? நல்லா டைட்டாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் ஒர்க்கு, நம்மளோட ஒர்க்கு ஃப்ரேமை விட்டு எடுக்கும்போது, ஓகே? அதனால தான் நான் ஸ்டிச்சடு ப்ளவுஸில் வந்து போடுறதில்ல, ஏன்னா ஸ்டிச்சடு ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ண முடியாது, ஃபிட் பண்ணால் நிறைய டேமேஜ் ஆகும். அதனால தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒர்க்கு வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது அதனால தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு தான் வந்து பண்ணுறதுக்கு வந்து டெய்லர்கிட்டையோ இல்லை மெஷர்மெண்ட்ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட்டு நார்மலாக நீங்கள் கீழே ஸ்லீவ்ஸ்க்கெல்லாம் போடுறீங்கன்னா அது கூட தேவையே கிடையாது, ஓகேவா? இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு ஒர்க்கு கிடச்சிருக்குன்னு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்கு தனியாக அந்த மாதிரி நான் ஸ்லீவில் ஃபஸ்ட்டே வந்து அதாவது மார்க் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டேன். அப்படி போடும்போது தான் டேமேஜ் இல்லாமல் இருக்குது, ஓகேவா?
எவ்வளோ குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஒர்க்கு கீழே. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பேக் நெக்கில் சேம் அதே நான் சொன்னிருந்தேன் இல்லையா, அந்த சீக்வன்ஸும் அந்த கொடி டிசைன் மட்டும்தான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஹை நெக் டிசைன் வந்து போட்டிருந்தேன். ஓகேவா, போட்டுட்டு இடையில மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் லாஸ்ட்டாக. ஓகே, உள்ளதான் டிசைனு நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இதெல்லாம் பேசிக் டிசைன்ஸ் தான். இது நீங்கள் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட்டு கட் தானா சீக்வன்ஸு, அப்புறம் கொஞ்சமாக சுகர் பீடு ஜர்தோசி, அவ்வளோதான். ஃப்ரண்ட் நெக்குக்கு பாருங்கள் இந்த மாதிரி. ஆனால் ஃப்ரண்ட் நெக்குக்கு நான் குட்டி ஃப்ரேம் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஓகே, நம்பர் 12 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஷார்ஜா அஜ்மன் துபாய் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட வாங்க, கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். ப்ளெயின் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒர்க்கு போட்டுமே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். குர்த்திஸு சல்வார்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது இந்த மாதிரி எம்ப்ராய்டரியில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஓகேவா, அந்த இதில் எனக்கு தெரியுது அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டில் வந்து என்னோட வியூஸ் பார்க்குறது வந்து நாட் சப்ஸ்கிரைப்டுன்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய தான் பார்க்க, அவங்க தான் நிறைய பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக பார்க்குறாங்க. ஓகேவா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த சாரியோட காஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஒரு 2000 ரூபீஸ் தான், சென்னையில் வந்து வாங்கினேன். சென்னை சில்க்ஸில் தான் வந்து வாங்கினேன். அப்போ மொத்தமாக ஊருக்கு வந்திருந்தப்போ, வெக்கேஷனுக்கு வந்திருந்தப்போ வாங்கிட்டு வந்த சாரி தான் இது. அதில் தான் இதுவும் ஒன்று. ஓகேவா, சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.